குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சொல்லுங்க அமெரிக்க பயணம் நிறைவு சென்னை திரும்புகிறார் ஸ்டாலின் தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் ஸ்டாலின் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோ நகரங்களில் முதலீட்டாளர்களை சந்தித்து பேசி தமிழகத்தில் தொழில் துவங்க அழைப்பு விடுத்தார் மொத்தம் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகின இதன் மூலம் தமிழகத்தில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்கள் முடித்துக்கொண்டு சிகாகோ ஏர்போர்ட்டில் இருந்து துபாய் வழியாக ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார் சென்னை வரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது ஸ்டாலின் அமெரிக்கா போனாரா தகவலுடன் உடைக்கிறார் ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாசின் அறிக்கை அமெரிக்காவில் பதினேழு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்த முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் பதினெட்டு நிறுவனங்களுடன் பேச்சு நடத்தி ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி முதலீட்டை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர் இது மிக மிக குறைவான அளவு இதில் பெரும்பாலானவை ஏற்கனவே தமிழகத்தில் உள்ளவைதான் அந்த நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்ட ஆராய்ச்சி மையங்களுக்காக முதலீடு செய்ய முன்வந்துள்ளது இந்த முதலீடுகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் அமைச்சரும் செயலாளரும் பேச்சு நடத்தி சாதித்திருக்கலாம் முதல்வர் தம்மை கொண்டு அமெரிக்கா போயிருக்க தேவையில்லை தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகஸ்டில் எட்டு நாள் அமெரிக்க பயணம் செய்து முப்பத்தோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் பத்தொன்பது நிறுவனங்களுடன் தெலுங்கானா அரசு செய்த ஒப்பந்தங்கள் அம்மாநிலத்திற்கு கிடைக்க இருக்கும் தரமான முதலீடுகள் அதேபோல் கர்நாடகாவில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் தலைமையிலான குழு கடந்த ஆண்டு அக்டோபரில் அமெரிக்கா சென்று இருபத்தைந்தாயிரம் கோடி முதலீடுகள் ஈர்த்துள்ளது சுவிட்சர்லாந்தில் நடந்த உலக பொருளாதார அமைப்பின் ஐம்பத்து நான்காவது மாநாட்டில் மகாராஷ்டிர முதல்வர் ஷிண்டே தலைமையிலான குழு மொத்தம் மூன்று லட்சம் கோடி அளவில் முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது அதில் பெரும்பாலானவை அமெரிக்க முதலீடுகள் இந்த மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது அமெரிக்காவில் தமிழகம் ஈர்த்த முதலீடுகளின் மதிப்பு மிகவும் குறைவு தமிழக முதல்வரின் அமெரிக்க பயணம் தோல்வியடைந்துள்ளது வீண் விளம்பரங்களை கைவிட்ட தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சாதகமான சூழலை உருவாக்க வேண்டும் அப்போது தொழில் முதலீடுகள் தானாக குவியும் எனவும் ராமதாஸ் கூறியுள்ளார் அந்தமான் நிக்கோபார் தீவு தலைநகர் இனி போர்ட் பிளேயர் இல்லை அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகர் போர்ட் பிளேயர் இதன் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நுழைவு பகுதியாக ப்ளேயர் இருக்கிறது பிரிட்டிஷ் காலனித்துவ கடற்படை அதிகாரி கேப்டன் ஆர்கிபால் பிளேயரின் நினைவாக இந்த பெயர் வைக்கப்பட்டது இந்த பெயர் மாற்றப்பட உள்ளது பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டு காலனித்துவ ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கும் போர்ட் பிளேயர் பெயரை மாற்றி ஸ்ரீ விஜயபுரம் பெயர் சூட்டப்படுகிறது இது நமது சுதந்திர போராட்டத்தில் அடைந்த வெற்றியையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தனித்துவமான பங்களிப்பையும் குறிக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் வரலாற்றிலும் அந்தமான் தீவுகள் ஈடு இணையற்ற பங்கு உள்ளது சோழ பேரரசின் கடற்படை தளமாக விளங்கிய இந்த தீவு இன்று வளர்ச்சிக்கான முக்கிய இடமாகவும் உள்ளது என அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார் சுபாஷ் சந்திரபோஸ் நமது நாட்டின் முதல் தேசிய கொடியை ஏற்றிய இடமும் வீர் சாவர்க்கர் மற்றும் பிற சுதந்திரப் போராளிகள் அடைக்கப்பட்ட செல்லுலார் சிறையும் இங்கே இருக்கிறது என அமித்ஷா கூறியுள்ளார் சென்னை காங்கிரஸ் எம்பி சென்னை ஏர்போர்ட்டில் டோல்கேட் ஒப்பந்த ஊழியர்கள் தன்னை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக மயிலாடுதுறை எம்பி சுதா குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த பதினொன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் டெல்லியிலிருந்து விமானத்தில் சென்னை வந்தேன் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே செல்ல முயன்றபோது டோல்கேட் ஒப்பந்த ஊழியர் ஒருவர் காரை நிறுத்தி பார்க்கிங் கட்டணம் செலுத்த சொன்னார் நான் எம்பி என்பதால் பார்க்கிங் கட்டணம் கிடையாது என்று கூறியும் அவமதிக்கும் வகையில் பேசினார் என்ஐடி கார்டை காண்பித்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை சூப்பர்வைசரிடம் போனில் பேசிய பின்னும் அந்த ஊழியர் அவமதிக்கும் வகையில் பேசினார் நெடுஞ்சாலை வழிபறி கொள்ளையர் போல என்னிடம் நடந்து கொண்டார் என்றார் இதற்கு பதிலளித்துள்ள சென்னை ஏர்போர்ட் அதிகாரிகள் நடந்த சம்பவத்திற்கு வருந்துகிறோம் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்டவர்களிடம் தெரிவித்துள்ளோம் என்று கூறியுள்ளனர் இன்று குரூப் டூ டூ ஏ தேர்வு ஏழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் பேர் எழுதுகின்றனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் உட்பட பல்வேறு போட்டித் தேர்வுகள் மூலம் நிரப்பி வருகிறது அதன்படி இன்று குரூப் டூ பதவிகளில் உள்ள ஐநூற்று ஏழு காலிப்பணியிடங்கள் குரூப் டூ ஏ பதவிகளில் உள்ள ஆயிரத்து எண்ணூற்று இருபது பணியிடங்கள் என மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு பணியிடங்களுக்கு இன்று தேர்வு நடக்கிறது இதற்கு ஆன்லைன் வாயிலாக ஏழு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இவர்களுக்கான முதல்நிலை தேர்வு தமிழகம் முழுவதும் உள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று தேர்வு மையங்களில் நடக்கிறது தேர்வர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்துக்கு காலை ஒன்பது மணிக்கு முன்னதாக வந்துவிட வேண்டும் ஒன்பது மணிக்கு மேல் வரும் தேர்வர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்வு மையத்தில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தேர்வு அறைக்கு செல்லும் போது கட்டாயம் ஹால் டிக்கெட்டை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அறிவுரைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி நாள்காட்டியை வெளியிடும் அதில் தேர்வுகள் எப்போது வேலை நாட்கள் எவ்வளவு என்பது போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டில் இருநூற்று இருபது வேலை நாட்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் வேலை நாட்களை குறைக்க ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன அதனை ஏற்று இருநூற்று இருபது நாட்களிலிருந்து இருநூற்று பத்து வேலை நாட்களாக குறைக்கப்பட்டன அதன்படி இன்று அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை விட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார் அதே சமயம் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வுகள் நடப்பதால் தேர்வு மையங்களாக உள்ள பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் தேர்வை சுமூகமாக நடத்த ஏற்பாடுகளை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காஷ்மீரில் துப்பாக்கிச்சூடு இரண்டு வீரர்கள் வீரமரணம் ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்று என மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் சமீப காலமாக பயங்கரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அங்கு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது பயங்கரவாதிகளின் மறைவிடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் இருதரப்பிலும் பயங்கர துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இதில் இரண்டு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் வீரமரணம் அடைந்தவர்கள் பெயர் விமன் குமார் அரவிந்த் சிங் என ராணுவம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளுக்கு எதிராக துப்பாக்கிச் சண்டை நடத்தி வருகின்றனர் இதேபோல் கத்துவா மாவட்டத்திலும் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஒரு கிலோ தங்கக்கட்டி மோசடி சிறுவன் உட்பட நான்கு பேர் சிக்கினர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அமிர்தம் நகரைச் சேர்ந்த ஹரிசங்கர் நகைக்கடை உரிமையாளர் இவரது நண்பர் மூலம் சந்திரசேகர் என்பவர் அறிமுகமானார் தான் இருபதுக்கும் மேற்பட்ட ஃபைனான்ஸ் நிறுவனங்களை நடத்தி வருவதாக கூறிய சந்திரசேகர் தன்னிடம் ஏராளமான கருப்பு பணம் உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதை கணக்கில் கொண்டு வர ஒரு கிலோ தங்கக் கட்டிகள் தேவைப்படுவதாக ஹரிசங்கரிடம் கூறினார் ஹரிசங்கரும் கடந்த பத்தாம் தேதி தங்கக் கட்டிகளுடன் கோவை பாப்பம்பட்டிக்கு வந்தார் சந்திரசேகரை தொடர்பு கொண்டபோது மேலாளர் ராஜ்குமாரை அனுப்புகிறேன் அவருடன் காரில் கம்பெனிக்கு வாருங்கள் என கூறியுள்ளார் அதை உண்மை என நம்பிய ஹரிசங்கர் தங்க கட்டிகளுடன் காத்திருந்தார் அப்போது கால் டாக்ஸியில் வந்த ராஜ்குமார் வரும் வழியில் தனது பென்ஸ் கார் ரிப்பேர் ஆகிவிட்டதாகவும் அவசரம் என்பதால் கால் டாக்ஸியில் வந்ததாகவும் கூறியுள்ளார் ஹரிசங்கரிடம் நைசாக பேசி தங்க கட்டிகளை வாங்கிக் கொண்டார் பாதி வழியில் நீங்கள் கால் டாக்ஸியில் செல்லுங்கள் நான் காரை சரி செய்து எடுத்து வருகிறேன் என கூறி காரிலிருந்து இறங்கி சென்று விட்டார் பின்னர் அவர்களின் எண்ணுக்கு அழைத்தபோது இருவரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒரு கிலோ தங்கக்கட்டிகளை இழந்த ஹரிசங்கர் போலீசில் புகார் அளித்தார் சூலூர் போலீசார் குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர் போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் சிறுவன் உட்பட நான்கு பேர் சிக்கினர் இதையடுத்து அவர்களை கைது செய்து ஒரு கிலோ தங்கக்கட்டி இதையடுத்து அவர்களை கைது செய்து ஒரு கிலோ தங்கக்கட்டிகள் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரிக்கின்றனர் பருவமழை காலத்தில் வெயில் கொளுத்துவது ஏன் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தால் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்துள்ளது இதனால் ஏற்பட்ட குளிர்ந்த காலநிலை மக்களுக்கு இதமாக அமைந்தது அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை துவங்கும் வரை இதே இதமான சூழல் நிலவும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர் அதை பொய்யாக்கும் வகையில் தற்போது தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் அக்னி நட்சத்திர காலம் போன்ற நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெயில் பதிவாகிறது இதனால் பகல் நேரத்தில் அனல் காற்றின் தாக்கத்தை மக்கள் உணர்கின்றனர் இரண்டாவது கோடை காலமோ என்று நினைக்கும் அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் கருதுகின்றனர் இதுகுறித்து வானிலை ஆய்வாளர்கள் கூறியதாவது பொதுவாக புரட்டாசி மாதத்தில் சூரியனின் கதிர்கள் நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதிகளில் அதிக நேரம் நேரடியாகப்படுவது வழக்கம் இவ்வாறு நேரடியாக சூரிய கதிர்கள் படும் சமயத்தில் கடலிலும் நிலப்பகுதியிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் இந்த சமயத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும்போது தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த காற்று வீசினால் வெப்பத்தின் தாக்கம் குறையும் ஆனால் தற்போது தென்மேற்கு பருவ காற்று வடக்கு நோக்கி வீசுவதால் தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கிறது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வலுவடைந்து பருவமழையை தீவிரப்படுத்தியுள்ளது இதனால் தெற்கிலிருந்து குளிர்காற்று வடக்கு நோக்கி சென்று விடுகிறது இதே சமயத்தில் கடல் காற்று வருவதும் குறைந்துள்ளதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது தென்மேற்கு பருவக்காற்று கடிகார சுற்றுக்கு எதிராக வீசுவதால் வெப்பநிலை அதிகரிக்கிறது பருவக்காற்றில் மாற்றங்கள் ஏற்படாத நிலையில் செப்டம்பர் இறுதி வரை இந்த சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் கூறினர்